பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 31ஆம் தேதி வரை வகுப்புகள் ஆன்லைனில் நடைபெறும் என அறிவிப்பு. இம்மாதத்தில் நடைபெறவிருந்த திருப்புதல் தேர்வுகள் ஒத்திவைப்பு. புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் களை கட்டிய காணும் பொங்கல் கொண்டாட்டம். தமிழகத்தில் முழு ஊரடங்கால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடின. தமிழகத்தில் கொரோனா விதிகளை மீறியதாக ஒரு வாரத்தில் 3,45,00,000 அபராதம் வசூல். 1,70,000 மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக தமிழக காவல்துறை தகவல். சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு. வரும் 19ஆம் தேதி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி என்பதால் அலைமோதும் மக்கள் வெள்ளம். திருச்சியில் சம்பா நெல் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பருவமழையின் போது தேங்கிய நீரால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை. நீலகிரி மாவட்டத்தில் பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் புற்கள் கருகும் நிலை. கால்நடைகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் தவிப்பு. தேனி மாவட்டம் போடியில் கழிவுநீர் கால்வாயில் உடைப்பு. குடியிருப்புகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. நாகை இந்திய கடற்படை முகாம் பகுதியில் அத்துமீறி நுழைந்த நபரிடமிருந்து வரைபடங்கள் உள்ளிட்டவைகள் பறிமுதல். பிடிபட்டவரை மத்திய உளவுத்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாக காவல்துறை தகவல். தமிழகம் புதுவையில் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடக்கம். மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின் மாடுபிடி வீரர்களுக்கு அனுமதி. இந்தியாவில் தடுப்பூசி இயக்கம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்ததை தொடர்ந்து மத்திய அரசு சிறப்பு தபால் தலையை வெளியிட்டுள்ளது. தடுப்பூசி பணிகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய அனைவருக்கும் பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். உலகில் உள்ள ஸ்டார்ட் அப் சூழலில் இந்தியாவை முதலிடத்திற்கு கொண்டுவர மொழிகளில் தீர்வுகள் மற்றும் கருத்தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நான்கு சக்கர வாகனங்களில் பயணிகள் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் 8 இருக்கை கார்களில் 6 காற்று பைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. கொரோனா பரவல் காரணமாக டெல்லியில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள 24,000 பேருக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படவுள்ளது. கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் பொது நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நோய் விரைவில் முடிவுக்கு வரும் என்று வாஷிங்டன் நோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிரியல் துறை அறிவியல் இயக்குநர் டாக்டர் குதுப் மஹமூத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சீனாவின் பீஜிங் நகரில் முதல் ஒமிக்ரான் தொற்று ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் ஒரேகான் மாகாணத்தில் இசை நிகழ்ச்சி ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர்களால் நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்பர்னில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. விசா ரத்து காரணமாக ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் பங்கேற்கும் வாய்ப்பை
நட்சத்திர வீரர் ஜோகோவிச் இழந்துள்ளார். மதுரையில் 700 காளைகள் 300 மாடுபிடி வீரர்களுடன் முன்னதாக 3 கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. வாடிவாசலில் இருந்து காளைகள் சீறிப்பாய்ந்து வருகின்றன. வெற்றி பெறும் வீரர் மற்றும் காளைகளுக்கு சொகுசு கார் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட உள்ளன. போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கும் காளையை தழுவும் வீரர்கள் அனைவருக்கும் தங்கக்காசி என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போட்டி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கொரோனா பரவல் காரணமாக உள்ளூர் ரசிகர்கள் 150 பேர் மட்டுமே பார்வையாளர்களாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 50 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்புகளுக்கு ஜனவரி 31 வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் எதிரொலியாக தமிழகத்தில் 1 முதல் 8 வகுப்புகளுக்கு ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மாணவர்கள் நலன் கருதி 10, 11, 12 வகுப்புகளுக்கு ஜனவரி 31 வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜனவரி 19 முதல் நடைபெறவிருந்த திருப்புதல் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் ஜனவரி 31 வரை ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் காணும் பொங்கலையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவது வழக்கம். ஆனால் தமிழகத்தில் ஞாயிறு முழு முடக்கம் காரணமாக தமிழகத்திலிருந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாததால் கூட்டம் குறைந்து காணப்பட்டது. இருப்பினும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரை, பாரதி பூங்கா, நோனாங்குப்பம், படகு குழாமில் கூடி குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் காணும் பொங்கலை உற்சாகத்துடன் கொண்டாடினர். 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள், முகக்கவசம் அணிந்தவர்கள் மட்டுமே கடற்கரையில் அனுமதிக்கப்பட்டனர். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோன்று காரைக்கால் கடற்கரைகளிலும் மக்கள் வரத்து குறைந்து காணப்பட்டாலும் கடற்கரைக்கு வந்தவர்கள் உற்சாகத்துடன் காணும் பொங்கலை கொண்டாடினர். காணும் பொங்கல் விழாவான நேற்று சென்னை மெரினா கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படும் காணும் பொங்கல் அன்று சென்னை மக்கள் மெரினா கடற்கரையில் கூடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆனால் இந்த ஆண்டு முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதாலும் ஞாயிறன்று காணும் பொங்கல் வந்ததாலும் மக்கள் யாரும் வெளியில் வரவில்லை. இதனால் மெரினா கடற்கரை மக்கள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. சபரிமலையில் மகரஜோதி தரிசனம் முடிந்த பின்பும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலங்களில் 20 லட்சத்திற்கும் அதிகமான ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாகவும், குறிப்பாக மகரஜோதி தரிசனத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்துள்ளதாக தேவசம்போடு தெரிவித்துள்ளது. பக்தர்கள் கூட்டம் அதிக அளவு காணப்படுவதால் நடைப்பந்தலில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் படிப்படியாக அனுப்பப்பட்டு தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சபரிமலையில் தரிசனம் செய்ய தினசரி 60,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றாலும், முன்பதிவு செய்யாத பக்தர்களுக்கு ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. வரும் 20 வரை கோவில் நடை திறந்திருக்கும் என்றும், 19 வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேவசம்போடு தெரிவித்துள்ளது. ஜனவரி 20 நடைபெறும் பந்தள அரச குடும்பத்தின் ஆச்சார சடங்குகளுக்கு பின் இரவு சபரிமலை நடை அடைக்கப்பட்டு சபரிமலையின் சாவி பந்தளராஜ குடும்பத்தின் மூத்த உறுப்பினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவசம்போடு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் காவல்துறையினரால் கடந்த 7 முதல் கடந்த 1 வாரத்தில் இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கில் விதிகளை மீறியதற்காக
3.45 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. முகக்கவசம் அணியாத 164,323 நபர்கள், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காத 1910 நபர்கள், 1552 இடங்களில் தேவையின்றி கூடுதல் போன்ற விதிமீறல்களுக்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 254 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 96 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். இதில் அதிகபட்சமாக சென்னையில் முகக்கவசம் அணியாதவர் மற்றும் பொது இடங்களில் விதிகளை மீறியதற்காக 43,417 நபர்களிடமிருந்து 86 லட்சம் ரூபாய் அபராதம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அமைந்துள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழகத்தில் அடுத்த வாரம் சனிக்கிழமை 19வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று தெரிவித்தார். மருத்துவமனைகளை ஆய்வு செய்தபோது மருத்துவர்கள் சொல்வது என்பது 100% இறப்புகளும் 2 தடுப்பூசியும் போடாதவர்கள் மட்டுமே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மருத்துவ ரீதியான உண்மையை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் என்பது இறப்பின் விளிம்புக்கு போவதில்லை. 2 தடுப்பூசியும் போட்டுக்கொள்ளாதவர்கள் மட்டுமே அந்த இறப்பை சந்திக்க நேரிடுகிறது என்கின்ற தகவல் அனைத்து மருத்துவமனைகளிலிருந்தும் இன்றைக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் கூட பொதுமக்களை பொறுத்தவரை நாம் வந்து நம்ம இந்த கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் தாண்டி உயிர் மதிப்பு என்பது கூடுதலானது. எனவே இது இந்த மாதிரியான இடங்களுக்கு அரசு என்ன விதிமுறைகளை சொல்லுகிறதோ அதை கடைபிடிப்பது என்பது பொதுமக்களுக்கு நாம் விடுக்கிற ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. நிச்சயம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகம் புதுவையில் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் என்று கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி போன்ற பகுதிகளில் குறைந்த வெப்பநிலை காணப்படுவதால் புற்கள் கருகி வருகின்றன. இதனால் கால்நடைகளுக்கு தேவையான உணவுகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பனியின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக தலைக்குந்தா, சோலூர், லவ்டேல், கேத்தி, மஞ்சூர், உதகை உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. இதன் காரணமாக புற்கள் கருகியுள்ளதால் ஆடு, மாடு, குதிரை போன்ற கால்நடைகளுக்கு இயற்கையாக கிடைக்கும் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. புற்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தவிடு, புண்ணாக்கு போன்றவற்றை விலைக்கு வாங்கி கால்நடைகளுக்கு வழங்கி வருவதாகவும், இதனால் முன்பைவிட கால்நடைகளை வளர்ப்பதில் செலவு அதிகம் பிடிப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருச்சி, குமார வயலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சம்பா நெல் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு பருவமழையினால் வயல்வெளிகள் அதிகளவில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பல இடங்களில் நெற்பயிர்கள் பெருத்த சேதமடைந்திருந்தன. மழை பாதிப்பில் தப்பிப்பிழைக்க வைத்த நெல்மணிகளை அறுவடை செய்யும் பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. பீகார், ஆக்ரா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல ஊர்களில் இருந்து சென்னைக்கு தொழிலாளர்களும் பொதுமக்களும் வந்தனர். ஆனால் ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு வாடகை கார் மற்றும் ஆட்டோ கிடைக்காததால் ரயில் நிலையத்தில் வெகுநேரம் காத்திருந்து பெரும் அவதிக்கு உள்ளாகினர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனதில்லை சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டே டிராவல் வந்து எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா வந்துருச்சு. பட் ஈஸியா போயிரும்னு பார்த்தோம். பட் ரொம்ப நேரமா நிக்கிறோம் சார், அதான் வருத்தமா இருக்கு. அதேபோல் ஆட்டோ கட்டணம் 2 மடங்கு அதிகமாக கேட்டதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். மேலும் ஓலா, ஊபர் போன்றவை ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்ய முடியவில்லை எனவும் கூறினர். 11 மணிக்கு வந்தோம், இன்னும் ஒரு ஆட்டோ ஒரு கேபும் கிடைக்கல.
ஓலா ஊபர்னு பார்த்தோம், அதில் கூட ஒரு 120-150 தான் போட்டிருக்கு. பட் ஆட்டோக்காரங்க லோக்கலில் வந்து இவங்க ஒரு 500 கேட்குறாங்க, அது அதிகம்னு சொன்னால் 900 கொடுத்து போகிறாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ஆக்சுவலாக அதிகம்தான், இந்த மாதிரி டைமில் இவங்க இந்த மாதிரி சமாளிக்கிறது. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஏற்கனவே ஊரடங்கு நேரத்தில் பெரும் சிரமத்துடன் பயணம் செய்யும் நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது பெரும் சுமையாக மாறியதாகவும், இதனால் போக்குவரத்து வசதிக்கு போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருத்தாசலம் மணிமுத்தாரில் பொது முடக்கத்தை கண்டுகொள்ளாமல் மக்கள் கூடினர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பகுதியில் உள்ள மணிமுத்தாரில் காணும் பொங்கல் அன்று ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று கூடி விளையாடி மகிழ்வது வழக்கம். இந்த நிலையில் தமிழக அரசு தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஞாயிறு பொது முடக்கத்தை அறிவித்திருந்த நிலையில், அதனை கண்டுகொள்ளாமல் குடும்பத்துடன் காணும் பொங்கல் அன்று பொழுதுபோக்கிற்காக மணிமுத்தாறு உள்ள பல படித்துறையின் மூலம் ஆற்றில் இறங்கினர். பின்னர் விருத்தாசலம் காவல்துறையினர் ஆற்றில் இறங்கியவர்களை வெளியேற்றினர். கிருஷ்ணகிரி அடுத்த காவேரிப்பட்டினம் அருகே உள்ள குறும்பட்டி மற்றும் மோட்டூர் கிராமங்களில் மஞ்சு விரட்டு போட்டி தடையை மீறி நடைபெற்றது. இந்த போட்டியில் காளைகள் மைதானத்தில் இருக்கும்போது பொம்மைகள் அலங்கரித்து அதற்கு வித்தை காட்டி அதனை மைதானத்தில் வலம் வர செய்யக்கூடிய ஒரு விளையாட்டாகும். அரசு உத்தரவை மீறி நடைபெற்ற இதில் 20-க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆனால் இதை காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூரில் இயற்கை விவசாயத்தை வளர்த்தெடுக்க நூதன முறையில் பிரச்சாரம் செய்யும் விவசாயி ஒருவரின் செயல் அனைவரையும் கவர்ந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அடுத்த மழவராயநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இயற்கை விவசாயி நெல் செல்வம். இவர் பல ஆண்டுகளாக ரோஜா பூ, சம்பா, மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, ஆத்தூர் கிச்சடி, சீரக சம்பா, தூயமல்லி, துளசி, சீரக சம்பா, காட்டு யானம், சொர்ண மஸ்திரி உள்ளிட்ட பாரம்பரிய 15 நெல் ரகங்களை மட்டும் தனது நிலத்தில் பயிரிட்டு வருகிறார். பாரம்பரிய நெல்லை பயன்படுத்துவதால் விதை நெல் செலவு குறைவு, பாசன நீர் குறைவு, பராமரிப்பு செலவு குறைவு, ரசாயன உரமின்றி சாகுபடி செய்ய முடியும் என்கிறார். இதுக்கு வந்து உரமே எதுவுமே தேவை, ரசாயன உரங்களோ பூச்சி மருந்து எதுவுமே நான் பயன்படுத்தல. இயற்கையா எல்லாமே நம்ம ரகங்கள் வந்து வளரக்கூடிய ரகங்கள். இப்ப புதிய ரகங்கள் வந்து ஒரு முழம் தான் வளருது, அதுக்கு நிறைய ரசாயன உரங்களை பயன்படுத்தி சுற்றுப்புற மண் வளத்தையும் சுற்றுப்புற சூழலையும் கெடுத்துக்கிறாங்க. இந்த பாரம்பரிய நெல்ல இவர் நல்ல விளைச்சல், உரம் போடாமலே நல்ல விளைச்சல் கொடுக்குது, நல்ல உயரமாகவும் இருக்கு. அதனால இதையே நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ணா எல்லாரும் நல்லா இருக்கும். மேலும் நாட்டு ரக அரிசிகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளதால் சந்தைப்படுத்துவது எளிது போன்ற கருத்துக்களை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி வருகிறார். இதன் வெளிப்பாடாக தனது நிலத்தில் 2 நெல் ரகங்களை கொண்டு தமிழ் உயிரெழுத்துக்களை உருவாக்கியுள்ளார். மேலும் தமிழர்களின் பொங்கல் திருநாள், உழவுக்கு பயன்படும் காளை, யானை, தமிழ்நாடு, இந்தியா உள்ளிட்ட உருவங்களை நெல் பயிர் மூலம் உருவாக்கியுள்ளார். இதனை அந்த பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளிக்கின்றனர். கோவையில் வேளாண் துறையிடம் ஒப்படைக்க 100,000 மரக்கன்றுகள் வனத்துறையினர் தயார் செய்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வனவியல் விரிவாக்க கோட்டத்தின் சார்பாக வேளாண் துறையிடம் ஒப்படைப்பதற்காக 100,000 மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதற்காக மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனத்துறை அரசு மரக்கிடங்கு பகுதியில் செம்மரம், வேம்பு, நெல்லி, நாவல், புளி, தேக்கு, ஈட்டி, மலைவேம்பு, மகாகனி போன்ற மர நாற்றுகள் உயர்ந்த தரத்தில் தயாராகி வருகிறது. இதில் 20-க்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்கள் நாற்றுகள் உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாற்றும் 2 அடி உயரத்தில் வளர்ந்துவிட்டால் அவை படிப்படியாக வேளாண் துறையினரிடம் வழங்கப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் வேளாண் துறை சார்பில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் நீர்மின் நிலையங்களில் உற்பத்தி சரிந்துள்ளது. டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக ஒவ்வொரு முறையும் தண்ணீர் திறக்கப்படும் போதும் அணை மற்றும் சுரங்க மின் நிலையம், செக்கானூர், நெருஞ்சிப்பேட்டை, ஊராட்சி கோட்டை, சமய சங்கிலி உள்ளிட்ட 7 கதவணை மின் நிலையங்கள் மூலமாக சுமார் 460 மெகாவாட் மின் உற்பத்தி செய்வது வழக்கம். இந்த நிலையில் தற்போது டெல்டா மாவட்டங்களில் அறுவடை காலம் நெருங்கி வருவதால் பாசன தேவை குறைந்து அணையிலிருந்து 8,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் உற்பத்தி
95 மெகாவாட்டில் இருந்து 186 மெகாவாட்டாக சரிந்துள்ளது. வள்ளியூர் அருகே உள்ள மடப்புறம் கிராமத்தில் நடைபெற்ற கிளித்தட்டு விளையாட்டுப் போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தமிழர்களின் பாரம்பரிய பல விளையாட்டுகள் அழிந்து வருகின்றன. அந்த வகையில் பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு விளையாட்டுகள் கடைபிடிக்கப்படாவிட்டாலும் கூட சில பகுதிகளில் பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிளித்தட்டு விளையாட்டுப் போட்டி நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள மடப்புறத்தில் நடைபெற்றது. கிளித்தட்டு விளையாட்டு என்பது இரு குழுவாக பிரிந்து ஒரு புறத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு நகர்ந்து செல்லுதலாகும். அப்போது எதிர் அணியிடம் தப்பி செல்லும் போது அடிபடாமல் செல்ல வேண்டும். அவ்வாறு சென்றால் அந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படும். பொங்கல் பண்டிகையை ஒட்டி மடப்புறம் கிராமத்தில் நடைபெற்ற இந்த கிளித்தட்டு போட்டியில் பெண்கள் பங்கேற்று விளையாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சமுதாய நல்லிணக்க பேரவை மற்றும் சேவா பாரதி இணைந்து 20 ஆண்டாக இளவட்டக்கள் தூக்கும் போட்டியை நடத்தியது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 68 கிலோ எடை முதல் 88 கிலோ வரை மொத்தம் 6 கற்களை தூக்கும் நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியில் தங்களது திறமைகளை இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு காண்பித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஜக்கட்டு திடல் அருகே உள்ள அம்மன் குளத்தில் சுமார் 2 அடி உயரம் கொண்ட உலோகத்திலான சரஸ்வதி சிலை கண்டெடுக்கப்பட்டது. அம்மன் குளத்தில் சிலர் தூண்டில் மூலம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தூண்டிலில் கனமான பொருள் தட்டுப்பட்டுள்ளது. குளத்திற்குள் இறங்கி பார்த்தபோது சுமார் 2 அடி உயரம் கொண்ட உலோகத்திலான சரஸ்வதி சிலை பாசான் பிடித்து போய் கிடந்துள்ளது. இதனையடுத்து அவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். நிகழ்விடம் வந்த போலீசார் சிலையை கைப்பற்றி காவல் நிலையம் கொண்டு வந்து ஏதேனும் கோவிலில் இருந்து திருடப்பட்ட சிலையா அல்லது வீடுகளில் பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட சாதாரண சிலையா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். பொங்கலை முன்னிட்டு புதுக்கோட்டை தஞ்சை மாவட்ட எல்லை கிராமங்களில் போர்க்காய் எனப்படும் தேங்காய் உடைக்கும் போட்டிகள் நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டங்களின் எல்லை கிராமங்களான மேற்பனைக்காடு, செரியலூர், வேம்பங்குடி, பைங்கால், ஆவணம், குருவிக்கரம்பை, சனாகரை, குலமங்கலம், நயவாத்தெளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் போர்க்காய் எனப்படும் தேங்காய் உடைக்கும் போட்டி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் பாரம்பரிய விளையாட்டான போர்க்காய் உடைக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதற்கென்றே தனித்துவம் வாய்ந்த தேங்காய்களை 3 மாதங்களுக்கு முன்பே போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் வாங்கி தயார் செய்துவிடுவர். அதேபோல இருவர் விளையாடும் இந்த போட்டியில் கையினால் ஒருவருக்கு ஒருவர் தேங்காயை வீச வேண்டும். அதில் தேங்காய் உடைந்தால் அவர் தோல்வியடைந்ததாகவும் உடையாத தேங்காய் வீசிய வீரர் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்படும். திறமை வேணும் இல்லை. ஓடு கிட்டத்தட்ட 5 கணம் இருக்கும் ஓடு. அதை அடிக்கிற நேக்கு இருக்கு, ரெண்டாவது காயினுடைய பவர் இருக்கு. ஆமாம், கொண்டு உடையாது. அந்த அதுக்குன்னு தனி மரம் வச்சு வளர்க்குறாங்க. அதுக்குன்னு ஒரு மரம், 1000 மரம் இருந்தால் 1 மரம் இருக்கும். தைரியம் வேணும், ரெண்டாவது அதனுடைய நேக்கு வேணும். தேங்காய் அடிக்க நேக்கு வேணும். தேங்காய் தேங்காய் அடிச்சு இந்த அடிக்க அடிச்சு ஓடிச்சு இந்த நேரத்தை கூட ஒரு பரிசு வச்சான். ஒரு 3 பரிசு 4 பரிசு வளப்புறம் காட்டில் அது மாதிரி பரிசு தான். இந்த போட்டிகள் பல சுற்றுகள் நடத்தப்பட்டு இறுதி சுற்றில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தென்னை மரம் தோப்பு நிறைய தோப்பு இருக்கும். இதுக்காக போரியாத்தாங்கன்னு சில மரங்களை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை வந்து இப்போ தேங்காய் பிடுங்கி விற்காம உடைக்காம பாதுகாத்து வச்சு ஆண்களுக்கான இது ஒரு வீர விளையாட்டு மாதிரி தான். இந்த தேங்காய் இருக்கு, நான் மோதுறேன், நீ மோத வர்றியா, உடைக்கலாமா, உடைச்சா என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறத பாரம்பரியமாக அது வந்து ஒரு விளையாட்டை தான் பார்க்கலாம். ஒரு வெறித்தனமான சண்டையோ எந்த விதமான போட்டியும் இல்லை. இது ஒரு விளையாட்டு எங்களுக்கு, ஆண்களுக்கு. நாங்கள் வந்து வீர விளையாட்டை விளையாடுற இந்த போரியாக்கியா தான் பெருமை தான். நான் உன் தேங்காய் உடைச்சிட்டேன், வேற தேங்காய் இருக்கா, ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி அடிக்கிற அளவுக்கு தேங்காய் இருக்குங்க. இது போன்ற பாரம்பரிய மிக்க போட்டிகள் நடத்துவதன் மூலம் தங்கள் கிராமங்களுக்கு இடையே உறவுகள் மேம்படுவதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர்.
புதியுகம் தொலைக்காட்சி இளம்படை என்றொரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் வல்லுநர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து சிறுவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பயிற்சியில் பயன்பெற்ற இளம்படை வீரர்களின் விழிப்புணர்வு காணொலி இதோ உங்களுக்காக. என் பேர் தனுஸ்ரீ, நான் இளம்படையில இருந்து பேசுறேன். என் பேர் சகனா, நான் இளம்படையில இருந்து பேசுறேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற எந்த விதமான மாஸ்க் இருந்தாலுமே அதை இந்த மாதிரி பாக்ஸஸ்ல போட்டு சேகரிச்சுக்கிட்டே வரணும். எப்ப இந்த பாக்ஸ் நிரம்புதோ அதை அப்படியே குப்பை தொட்டியில போட்டுடலாம். அடுத்தது பிளாஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற அந்த டேப்லெட்ஸ், அது டேப்லெட்ஸ் கவர், அது சாக்லேட்ஸோட பிளாஸ்டிக் கவர், அது எல்லாம் ஃபுல்லாக வந்தோடனே நம்ம அதை டஸ்ட்பினில் போடணும். அப்படி கடைக்கு போகும்போது நம்ம இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் தான் கொண்டு போகணும். ஜூட் பேக்ஸ், கிளாத் பேக்ஸ், இந்த மாதிரி போன்ற பை இல்லைன்னா உங்களோட லஞ்ச் பேக், இந்த மாதிரி தான் கொண்டு போய் கடையில் பொருள் வாங்கணும். நம்ம அதுக்கப்புறம் நான்வெஜ் வாங்க போகுது, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் தான் நான்வெஜ்ஜை வாங்கணும். எல்லா வீட்லையுமே பால் இந்த மாதிரி நிறையவே யூஸ் பண்ணுவோம். பால் கவரை வந்து எப்பவுமே இப்படி வெட்டக்கூடாது, இந்த மாதிரி கிராஸ்ல வச்சுதான் வெட்டணும். இப்படி வெட்டணும்னா குட்டி குட்டியா போய் யாராலையும் அதை எடுக்க முடியாது, அங்கங்க போய் நல்ல இப்படியே வெட்டி நம்ம போட்டோம்னா ஒன்னாவே கிடைச்சிடும் நம்மளுக்கு. அப்புறம் குப்பை தொட்டியை வந்து நம்ம ரெண்டு குப்பை தொட்டியா வீட்டுல வச்சுக்கணும். முதல் குப்பை தொட்டி ட்ரை பொருட்கான குப்பை தொட்டி, ரெண்டாவது வந்து வெட் பொருட்கான குப்பை தொட்டி. எங்கள் வீட்டில் நான் ட்ரை குப்பை தொட்டி வச்சுருக்கேன். இதில் பிளாஸ்டிக்ஸ், பேப்பர்ஸ் இந்த மாதிரி போன்ற பொருள்லாம் இதில் நான் போடுறேன். அதுக்கப்புறம் வெட் குப்பை தொட்டி வச்சுருக்கேன். அந்த வெட் குப்பை தொட்டியில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்தோட தோல், நம்ம வெட்டுற காய்கறிங்களோட தோலெல்லாம் இந்த மாதிரி வெட் குப்பை தொட்டியில் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன முயற்சிகள்லாம் உங்கள் வீட்டிலேருந்து தொடங்கி நம்ம நாட்டு சுத்தமாக வச்சுக்கணும். இதை உங்கள் வீட்டிலேருந்தும் நீங்கள் தொடங்கணும். நாகையில் இந்திய கடற்படை முகாம் அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த முகாம் அலுவலக பகுதியில் அத்துமீறி ஒரு நபர் நுழைந்துள்ளார். அப்போது அவரை பிடித்த இந்திய கடற்படையினர் விசாரணை நடத்தினர். அதில் அந்த நபர் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் சுக்லா என்பது தெரியவந்துள்ளது. இவர் கடந்த ஒரு மாதம் முன்பே சென்னை வந்து பல்வேறு பகுதியில் சுற்றிவிட்டு ரயில் மூலம் நாகூர் வந்து இறங்கியதும் அவர் வரைபடம் மற்றும் காம்பஸ் பணம் உள்ளிட்டவைகள் வைத்திருந்ததும் தெரியவந்தது. நாகை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் ஜவஹர் சம்பவத்திற்கு வந்து அனைத்தையும் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறார். இதையடுத்து அவரை மத்திய உளவுத்துறையான ரா அமைப்பினரிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அவர்களின் விசாரணைக்கு பிறகே முழுமையான விவரம் தெரியவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போடியில் சாக்கடை கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த கழிவு நீரால் குடியிருப்பு வாசிகள் அவதி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடியில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக திடீரென பலத்த மழை பெய்தது. இதில் போடியிலிருந்து தேனி செல்லும் சாலையில் போஜன் பார்க் பகுதியில் உள்ள சாக்கடை கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு தேங்கியிருந்த மழை நீரும் கழிவு நீரும் வாவூசி நகர் கடைசி தெருவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் குளம்போல் தேங்கியுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் வருவதாகவும் அப்பகுதியினர் அச்சம் தெரிவிக்கின்றனர். தேங்கியுள்ள கழிவு நீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எடப்பாடியில் ஒன்றிய அளவிலான பல்வேறு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. இந்திய தேசிய விளையாட்டு அமைச்சக நேரு யுகேந்திர மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் பசுமை கல்வி பாதுகாப்பு நற்பணி சங்கம் இணைந்து சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ஒன்றிய அளவில் 10 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவ மாணவியர்களுக்கு கைப்பந்து, கபடி, இறகு பந்து, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், சிலம்பு என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். இதற்கான பரிசளிப்பு விழா எடப்பாடி கலைமகள் வித்யாசிரம் பள்ளியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக எடப்பாடி நகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் முருகன் மற்றும் தங்கவேல் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினர். சத்தியமங்கலம் அருகே வனப்பகுதியை ஒட்டியுள்ள பட்டாணி இளங்களில் யானைகள் கூட்டம் சுற்றித் திரிவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன. இந்த யானைகள் இரவில் வனத்தை விட்டு வெளியேறி அருகாமையில் உள்ள கிராமங்களில் புகுந்து விவசாயிகள் பயிரிட்டுள்ள வாழை கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் சத்தியமங்கலம் அருகே உள்ள பசுவப்பாளையம் பகுதியில் பவானிசாகர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 20-க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தரிசாக கிடக்கும் பட்டா நிலங்களில் சுற்றித் திரிகிறது. இதனால் அச்சமடைந்த கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். கால்நடைகளை மீய்க்கும் தொழிலாளர்களை காட்டு யானைகள் தாக்க வாய்ப்புள்ளதால் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் நகராட்சியை 39வது வார்டு கொங்கு நகர் பகுதியில் 192 மீட்டர் நீளத்திற்கு புதிதாக தார் சாலை கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. இச்சாலை முன்பிருந்த சாலையை விட 2 அடி வரை உயரமாக அமைக்கப்பட்டதால் பல இடங்களில் சாலையோரம் இருந்த வீடுகளில் வாசற்படிகள் சாலையை விட பள்ளத்தில் அமைந்தது. இதனால் தங்கள் வீடுகளின் கதவுகளை திறக்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்டனர். இதுகுறித்த புகாரின் பேரில் அங்கு ஆய்வு செய்த நகராட்சி ஆணையாளர் சுதா சாலையை பெயர்த்து தாழ்வாக சாலை அமைக்க ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து JCP இயந்திரம் கொண்டு புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலை வெட்டி எடுக்கப்பட்டு உயரம் குறைவாக சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடியில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக போடி மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான குரங்கனி கொட்டக்குடி ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து போடியிலிருந்து மூணாறு செல்லும் முந்தல் சாலையில் அமைந்துள்ள அணைப்பிள்ளையாறு தடுப்பணையில் நீர்வரத்து அதிகரித்து மழைநீர் அருவி போல் கொட்டி வருகிறது. இந்த மழைநீர் போடி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்குவதால் இப்பகுதியில் உள்ள ஏராளமான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள தொட்டக்கோம்பை கரும்பாறை உள்ளிட்ட மலைக்கிராம பகுதியில் பெய்யும் மழை நீரானது பெருமுகை கிராமத்திற்கு உட்பட்ட சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள சஞ்சீவராயன் குளத்திற்கு வந்தடைகிறது. இந்நிலையில் குளத்தின் நீர்பிடிப்பு மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக குளத்திற்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் குளத்தின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து குளம் முழு கொள்ளளவை எட்டியதுடன் உபரி நீர் வெளியேறி வருகிறது. குளத்தின் மூலமாக கள்ளிப்பட்டி, கனகாம்பாளையம், தண்ணீர் பந்தல், புதூர், பெருமுகை, வரப்பள்ளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 300 ஏக்கர் நேரடியாகவும் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் நிலத்தடி நீர் மூலமாகவும் பாசன வசதி பெற்று வரும் நிலையில் மழை காரணமாக இந்த ஆண்டில் முதன்முறையாக குளம் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மங்கள நாயகிபுரம் கிராமத்தில் காணும் பொங்கலை ஒட்டி திருமணமாகாத பெண்கள் ஆற்றில் குப்பிவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காணும் பொங்கல் அன்று பெண்கள் அனைவரும் சேர்ந்து ஆற்றங்கரை படித்துறை அருகில் பாரம்பரிய முறைப்படி பானையில் பொங்கல் வைத்தும் பழங்கள் வைத்தும் வழிபட்டனர். ஒரு வாரத்திற்கு முன்பாக சாணத்தில் செய்து வைத்திருந்த குப்பி மற்றும் பழங்கள் ஆகியவற்றை பெண்கள் ஆற்றில் மூழ்கி நீரில் விட்டனர். பின்னர் கேக் வெட்டி நடனமாடி கொண்டாடினர். இதுபோன்று காணும் பொங்கல் என்று வழிபாடு செய்வதால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சேலம் மாவட்டம் கடம்பூர் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி 1வகுப்பு மாணவன் ஜெயரிஷ் மற்றும் 2வகுப்பு மாணவன் தக்ஷினேஷ் ஆகியோர் இல்லம் தேடி கல்வி திட்ட விழிப்புணர்வு பாடலுக்கு நடனமாடி அதனை வீடியோவாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தை தெப்பத் திருவிழாவை ஒட்டி ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்மன் உலா வந்து அருள் பாலித்தனர்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தை தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. கொரோனா காரணமாக வெள்ளி, சனி, ஞாயிறு உள்ளிட்ட நாட்களில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தை தெப்ப திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று வெள்ளி ரிஷப வாகனங்களில் மீனாட்சி அம்மன் தனியாகவும் பிரியா விடையுடனும் சுந்தரேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து சிறப்பு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு ஆடி வீதியில் சுவாமியும் அம்மனும் வலம் வந்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கனரக வாகன கழிவு நீரால் ஏரி மாசடைந்து வருவதாகவும் நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றாம்பாக்கம் கிராமத்தில் சுமார் 5000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 128 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள காற்றாம்பாக்கம் பெரிய ஏரி மூலம் சுமார் 360 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெற்று வருகிறது. இந்நிலையில் ஏரியின் ஓரத்தில் சுமார் 15 ஏக்கர் அளவில் கனரக வாகனங்களை நிறுத்துவதற்கான முனையத்தை இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் நிர்வாகம் அமைத்துள்ளது. இந்த முனையத்திற்கு முறையான செப்டிக் டேங்க் வசதி இல்லாததால் அனைத்து மனித கழிவுகளும் சோப்பு மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளும் நேரடியாக காற்றாம்பாக்கம் பெரிய ஏரியில் கலந்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் நிலத்தடி நீர் பாதிப்பதாகவும் நோய் தொற்று பரவுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உரிய நடவடிக்கை எடுத்து ஏரியை பாதுகாக்க வேண்டுமென அந்த பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே திருவிழந்தூர் ஊராட்சி பல்லவராயன்பேட்டை மெயின் ரோட்டில் இரட்டை குளம் உள்ளது. கடந்த 2 நாட்களாக இக்குளத்தில் அதிக அளவில் மீன்கள் செத்து மிதந்தது. 1-2 மீன்கள் ஒதுங்கிய நிலையில் 100 கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்கியதால் துர்நாற்றம் வீசியது. குளத்தில் விஷம் வைத்து மீன்கள் கொல்லப்பட்டதா அல்லது குளத்தில் தண்ணீரின் தன்மை மாறியதால் நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கலாம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து குளத்தில் எஞ்சியிருக்கும் மீன்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவற்றை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை இணைக்கும் முக்கிய சாலையாக உள்ளது கூடலூர் நிலம்பூர் சாலை. பல இடங்களில் குண்டும் குழியுமாக காணப்படும் இந்த சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக கீழ்நாடு காணி அருகே உள்ள வளைவு ஒன்றில் அடிக்கடி லாரிகள் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் கேரளாவில் இருந்து பிளைவுட் லோடு ஏற்றி வந்த லாரி ஒன்று இந்த வளைவை கடக்க முயலும் போது கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதன் காரணமாக சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இச்சாலையை சீரமைக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் விபத்திற்குள்ளான லாரியை அப்புறப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பிட்ட இந்த வளைவில் கடந்த 25 நாட்களில் இது 4வது விபத்தாகும். மதுரையில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில் கூடலழகர் பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் 47வது கோவிலாக உள்ளது. இக்கோவிலில் கடந்த 13ஆம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வியூக சுந்தரராஜ பெருமாள் அத்தியன உற்சவத்தின் 44ஆம் திருநாளில் சிக்கு தாடை கொண்டையுடன் சொர்க்கவாசல் வழியாக கோவிலுக்கு வெளியே உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் சுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்றபின் கோவிலின் கதவுகள் மூடப்பட்டது. முன்னதாக சுந்தரராஜ பெருமாளை தரிசிப்பதற்காக கோவில் சொர்க்கவாசல் முன் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அம்மை நோயால் இறந்த சிறுமியின் நினைவாகவும் அம்மை நோய் வரக்கூடாது என்றும் வினோத பொங்கல் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே அமைந்துள்ளது செரியலூர் கிராமம். இக்கிராமத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கொப்பியம்மாள் என்ற சிறுமி அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் அச்சிறுமியின் உடல் அக்கிராமத்தின் எல்லையில் உள்ள தீர்த்தாணிக்கரை குள்ளக்கரையில் புதைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன்பின் அந்த கிராமத்தில் யாரும் அம்மை நோயால் உயிரிழக்க கூடாது என்பதற்காக கிராம மக்கள் பல தலைமுறைகளாக கொப்பி என்ற வினோத பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர். அதேபோல் இந்த ஆண்டும் கொழுக்கட்டை பிடித்து பிரண்டை, ஆவாரம்பூ, வேப்பிலை, மஞ்சள், சாணம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு
பொங்கலிட்டு அதனை பெண் குழந்தைகள் தலையில் சுமந்தபடி அக்கிராமத்தின் மைய பகுதியில் உள்ள பாலமரத்தின் கீழ் வைத்து கிராமத்து பெண்கள் கும்மியடித்து வழிபாடு செய்தனர். ஒரு சிறுமிக்கு வந்து அம்மை நோய் வந்ததாகவும் அந்த சிறுமி வந்து அந்த ஆவாரம் செடி அந்த மருந்துக்காக பறிக்க போயில அந்த ஆவாரம் செடிக்குள்ள போன ஆக்கில் மறைஞ்சிட்டதாகவும் அவ அந்த சிறுமி வந்து அம்மனாக இருந்து இந்த சிறியலூர் கிராமத்தை பாதுகாக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த ஐதீகத்தின் வழியாகத்தான் இந்த குப்பி அம்மனை நாங்கள் வருடா வருடம் சிறப்பாக வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொங்கல் அன்னைக்கு மறுநாள் ஒவ்வொரு வீட்லேயும் சிறுமிகள் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் இந்த பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த குப்பி அம்மனை வழிபட முடியும். ஆண் குழந்தைகள் இருக்கிறவங்க வந்து வேடிக்கை தான் பார்க்கலாம். அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட கிராம மக்கள் கொப்பியம்மாள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தீர்த்தாணிக்கரை குளத்தினுள் பொங்கல் உள்ளிட்ட பொருட்களை ஒன்றாக படையிலிட்டு வழிபாடு செய்தனர். இவ்வாறு ஆண்டுதோறும் பொங்கலுக்கு மறுநாள் வழிபாடு செய்வதன் மூலம் தங்கள் கிராமத்தில் யாருக்கும் அம்மை நோய் வராது என்பது அக்கிராம மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஒரு பெண் வந்து வயதுக்கு வராமல் இறந்ததால் அந்த பொண்ணோட நினைவாகவும் இந்த ஊருக்கு வந்து சீக்கு மடைகள் எதுவும் வராமல் அம்மை இந்த மாதிரி பெரிய நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காகவும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு பிள்ளையார் பிடிச்சு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து பொங்கலுக்கு மறுநாள் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுறோம். பல தலைமுறைகள் கடந்தும் இக்கிராம மக்கள் பாரம்பரியத்தை கைவிடாமல் கொப்பி பொங்கல் என்ற நூதன விழாவை கொண்டாடி வருவதோடு இது தலைமுறையை தாண்டி நீடிக்கும் என அக்கிராம மக்கள் நம்பிக்கையோடு கூறுகின்றனர். கொரோனா ஊரடங்கில் உணவகங்களில் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உணவகம் ஒன்றில் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட்டுள்ளனர். விதியை மீறி செயல்பட்ட உணவகத்துக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். தொடர்ந்து உணவகம் இதுபோன்று செயல்பட்டால் சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. திண்டுக்கல் அருகே பாலத்தின் அடியில் தண்ணீரில் மிதந்த உடல் திடீரென உயிர்த்தெழுந்ததால் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அலக்குவார்பட்டியைச் சேர்ந்த முருகவேல் என்பவர் தனியார் மில்லில் பணிபுரிந்து வருகிறார். இவர் திருச்சி புறவழிச்சாலையில் கள்ளத்தனமாக விற்பனை செய்த மதுவை குடித்துள்ளார். போதை அதிகமானதால் சாலை ஓரத்தில் இருந்த ஓடையில் தடுமாறி விழுந்துள்ளார். சுய நினைவை இழந்த முருகவேல் 3 மணி நேரமாக தண்ணீரில் மிதந்துள்ளார். இதைக் கண்டு அவ்வழியாக சென்ற நபர் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினரும் போலீசாரும் உடலை மீட்க முயற்சி செய்தபோது போதை சற்று தெளிந்த முருகவேல் மெதுவாக வெளியே வந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த தீயணைப்புத் துறையினர் போலீசார் அவரை பத்திரமாக மீட்டனர். பின்னர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவரை அனுப்பி வைத்தனர். ஊரடங்கு காரணத்தால் காணும் பொங்கல் அன்று கோவை குற்றாலம் வெறிச்சோடி காணப்பட்டது. காணும் பொங்கலான இன்றும் பொங்கல் கட்டுப்பாடுகளுடன் சேர்த்து முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் காணும் பொங்கலை வீட்டில் இருந்தபடி கொண்டாடி வருகின்றனர். பொதுவாக காணும் பொங்கல் அன்று உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி சுற்றுலா தலங்கள் கோவில்கள் ஆகிய இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது வழக்கம். ஆனால் இம்முறை முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் பொதுமக்கள் இல்லங்களில் இருந்தபடியே காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை காணும் பொங்கல் தினத்தன்று கோவை குற்றாலம் பொதுமக்களால் சூழ்ந்து காணப்படும். ஆனால் இம்முறை ஊரடங்கு காரணமாக சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டு உள்ளதால் கோவை குற்றாலம் வெறிச்சோடி காணப்பட்டது. நேற்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டதன் காரணமாக காணும் பொங்கல் கலையிழந்து காணப்பட்டது. ஆண்டுதோறும் காணும் பொங்கல் அன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டையில் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் வந்து காணும் பொங்கல் கொண்டாடுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு முழு ஊரடங்கு காரணமாக செஞ்சிக்கோட்டை மூடப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கோட்டை காலனி 2வது வார்டு துலுக்கானத்தம்மன் கோவில் தெரு, அகழி தெரு, மார்க்கெட் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் திடீரென உயர் மின் அழுத்தம் ஏற்பட்டு 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் டிவி, ஏசி, மின் மோட்டார் உள்ளிட்ட பொருட்கள் வெடித்தது.
இதில் ஒரு சில வீடுகளில் புகை மூட்டம் ஏற்பட்டு கருகியது. இதனால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர். தகவல் அறிந்த மின் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மின்சாரத்தை நிறுத்தி விசாரணை செய்து வருகின்றனர். நாங்கள் டிவி பார்த்துருந்தோம் வீட்டில், எல்லாருமே குழந்தைங்களா கூட. திடீர்னு ஃபயர் அதிகமாக கரண்ட் அதிகமாகி டிவிலாம் வெடிச்ச புகை வந்து வெடித்த உடனே நாங்கள் குழந்தைங்கள கூட்டணும் வெளியே வந்துட்டோம். இதனால் நாங்களும் வெளியே வந்தபோனே எல்லா ஜனமே எல்லாமே வெளியே விடுவாங்க. இந்த ப்ராப்ளம் எதனாலன்னு தெரியாது. அரசாங்கம் தான் கொஞ்சம் முடிவு எடுத்து எங்களுக்கு நல்ல இதுவாக சொல்லிருக்காங்க, செய்யணும். பொள்ளாச்சி அருகே கோழிக முத்தி யானைகள் முகாமில் வளர்ப்பு யானை தாக்கியதில் பாகன் உயிரிழந்தார். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உலாந்தி வனசரகத்தில் கோழிக முத்தி கிராமத்தில் வனத்துறைக்கு சொந்தமான வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இங்கு 27 யானைகள் வனத்துறை சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டுவரப்பட்ட அசோக் என்ற 12 வயது யானையின் பாகன்களாக கோழிகமுத்தி மலை கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் மற்றும் முருகன் ஆகியோர் பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் அசோக் என்ற யானைக்கு ஆறுமுகம் உணவளித்துவிட்டு மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்கு அழைத்து சென்றபோது திடீரென அந்த யானை ஆறுமுகத்தை தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்த பாகன் ஆறுமுகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த ஆறுமுகத்தின் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணத் தொகையை அரசு வழங்க வேண்டும் என்று அவரது உறவினர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இந்த மாதிரி நாங்கள் வந்து யானைக்கு சாப்பாடு கொடுத்து காட்டில் கொண்டு போய் விடும்போது இந்த மாதிரி கவாடி எங்கிற பையன் வந்து முருகன் எங்கிற பையனை வந்துட்டு தட்டி கீழே போல காட்டிட்டு அப்புறம் மறுபடியும் இவர் ஆறுமுகம் எங்கிறவரை வந்துட்டு அடித்து கீழே போட்டு கையில் ரெண்டு குத்து குத்திருச்சுங்க. நெஞ்சு மேலே வந்துட்டு போட்டு அமுக்கி அங்கேருந்து கொண்டு வந்தேன் சார். நாங்கள் அதெல்லாம் கொண்டு வந்துட்டு ஆப்சல்குள்ளே வந்து ஒரு டிடி போட்டுட்டு அங்கேருந்துட்டு வந்துட்டு இங்கே பொள்ளாச்சி ஜிஎஸ்சி கொண்டு வரும்போது இறந்துட்டேன் அப்படிங்க. ஆத்தூர் அருகே துணிக்கடையில் பூட்டை உடைத்து பட்டு சேலைகள், ரெடிமேட் துணிகள், ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கொத்தம்பாடி பகுதியில் உள்ள முருகா சில்க் ஹவுஸ் என்ற பெயரில் துணிக்கடை ஒன்று உள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி விற்பனையை முடித்துவிட்டு இரவு கடையை மூடிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள், ரெடிமேட் துணிகள், ரூபாய் 10,000 பணம் ஆகியவை திருடு போயிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த பே பொன்னேரியில் புனித தோமையார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் முன் சகாய மாதா சிலையின் கீழ் உண்டியல் ஒன்று உள்ளது. 3 மாதத்திற்கு ஒருமுறை ஆலய நிர்வாகம் உண்டியலில் இருந்து 20,000 முதல் 50,000 வரை காணிக்கை எடுப்பது வழக்கம். இந்நிலையில் இதுவரை உண்டியலில் இருந்து தொகை எதுவும் எடுக்கப்படாத நிலையில் உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்து 20,000 ரூபாய் வரை சில்லறை காசுகள் திருடு போயுள்ளது. உண்டியலை உடைக்க பயன்படுத்தப்பட்ட இரும்பாலான திரிசூலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பெண்ணாடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கே கே நகரைச் சேர்ந்தவர் ராஜேஷ் இவரது 8 வயது மகன் அத்வைக்குடன் திருப்பத்தூர் செல்வதற்காக காரில் சென்று கொண்டிருந்தார். பூந்தமல்லி அடுத்த பாரிவாக்கம் அருகே சர்வீஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பக்க டயர் திடீரென வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் தடுப்பில் வைத்திருந்த இரும்பு கம்பியில் மோதி கவிழ்ந்தது. இதில் லேசான காயம் ஏற்பட்ட ராஜேஷ் பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சிறுவனுக்கு காயம் ஏதுமின்றி அதிர்ஷ்டவசமாக தப்பினார். இச்சம்பவம் குறித்து பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரித்து வருகின்றனர். கரூர் நகரப்பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை நடைபெற்று வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் கரூர் நகர காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன் தலைமையிலான போலீசார் கரூர் பேருந்து நிலையத்திற்கு அருகே அமைந்துள்ள அரசு மதுபானக்கடை வளாகத்தில் உள்ள மதுக்கூடம், மதுரை பைபாஸ் சாலை மேம்பாலம் அருகில், ஆத்தூர் அரசு மதுபானக்கடை அருகில் உள்ள மதுக்கூடம் உள்ளிட்ட வெவ்வேறு இடங்களில் தீவிர சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட 7 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் 110 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது.